இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே ஸ்லைஸ் கார்டில் உள்ள ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட்டை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்லைஸ் கார்டிலிருந்து நம்மளோட எமர்ஜென்சி தேவைக்கு வந்து ஏதாவது பணம் வந்து மூவ் பண்ண முடியுமா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து மூவ் பண்ண முடியுமா, அதை எப்படி மூவ் பண்ணுறது, அப்படி வந்து நம்ம மூவ் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க, இது மாதிரி நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லைஸ் கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு எப்படி பணத்தை மூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டு அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் எமர்ஜென்சி தேவை அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்லைஸ் கார்டை யூஸ் பண்ணி மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரெடிட் கார்டில் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த கிரெடிட் கார்டில் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதே மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட கிரெடிட் கார்டு வந்து இருக்காது. ஸோ கண்டினியூஸாக நிறைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்டட் ஆகிருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணத்தை வந்து மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக வேறு ஏதாவது ஒரு பேங்கில் உள்ள ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டை டைரெக்டாக நம்ம வந்து ஏடிஎம்மில் மூலமாக பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் இந்த ஸ்லைஸ் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் ஏடிஎம்மில் வந்து பணம் வித்ட்ரா பண்ணவே முடியாது. எந்த ஏடிஎம்லேயுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து யூபிஐ இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைரெக்டாக என்ட்ரு பண்ணி இல்லை பேடிஎம் மூலமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம்டி பிளேஸ் இருக்குல்ல, இதில் வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட எமர்ஜென்சி தேவைக்கு நீங்கள் பணத்தை வந்து எப்படிலாம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ ஐடி, அதாவது உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதோட யூபிஐ ஐடியை கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ஐஎம்பிஎஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு இதை வந்து டைரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை பேடிஎம்மில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேடிஎம் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட யூபிஐ வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து பேங்க்குக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐஎம்பிஎஸை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,100 ரூபா மேக்ஸிமம் என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மினிமம் 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 14,100 ரூபாய்க்குள்ளே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரூபாய் தான் அதிகபட்சமாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 14,100 ரூபாய் அப்படின்னு ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து ரொம்பவே அதிகம். நான் ஆரம்பத்துலேயே வந்துட்டு அந்த வீடியோவிலலாம் வந்து சொல்லியிருப்பேன், இதில் வந்து பணம் மட்டும் எடுக்காதீங்க, உங்களுக்கு வட்டியும் அதிகம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸும் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைரெக்டாக நான் வந்து அமௌண்ட்டை மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். பட் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரு ஆகும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ண சொல்லுவோம். நீங்கள் வந்து எந்த பேங்குக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கோட லோகோ வந்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணுற பெஸ்ட் ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இதில் குறைஞ்சபட்சமாக 500 ரூபாயும் அதிகபட்சமாக 14,100 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,000 ரூபீஸ் நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட் கீழே வந்து ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ரீசனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பேமெண்ட் பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆரம்பத்துலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், எந்த ஒரு கிரெடிட் கார்டுலையுமே வந்து கொடுக்காத ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சர் வந்து இந்த கார்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த பிளான் ஆஃபர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மூவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயில் வந்து எடுத்து கட்டிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து 1,000 ரூபாய் எடுக்கிறேன்னு வைங்களேன், அந்த 1,000 ரூபாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா பிடிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டுக்கான வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா
79 ரூபாய் வட்டி மட்டும் போடுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து December 5 வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு 30 நாள் வந்து டைம் வந்து தராங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து மொத்தமாக 1179 ரூபா அப்படின்னு கட்ட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் வந்து பிரித்து இஎம்ஐயாக வந்து கட்டலாம். ஸோ இதை தான் நான் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர் இருக்குது, மற்ற கிரெடிட் கார்டிலலாம் இந்த மாதிரி ஃபியூச்சர் கொடுக்க மாட்டாங்க. 1000 ரூபாய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக கட்டணும், இல்லைனா நீங்கள் இஎம்ஐயில் தள்ளி தள்ளி கட்டும்போது அதுவும் உங்களுக்கு 1000 ரூபாய்க்குலாம் இஎம்ஐயாக வந்து கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு கூட இஎம்ஐ வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் பே பண்ணிங்க அப்படின்னா 1101 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதே இது 2 மாதத்துக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ணிங்க அப்படின்னா 560 ரூபாய். இதே இது 5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது நான் வந்து ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து மூவ் ஆகிரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து 1 மாதத்தை சூஸ் பண்ணதுனால இதுக்கான வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 101 ரூபாய் போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆர்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 161 ரூபாய் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1000 ரூபாய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட்டட் ஆகிறது 1060 ரூபாய் டெபிட்டட் ஆகும் நம்மளோட கிரெடிட் கார்டில். நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது 1101 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து மூவ் ஆகிரும். இதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களோட யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடியை வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து கடைசியில் வெரிஃபை கொடுக்கும்போது உங்களுக்கு இது மாதிரி வந்து வெரிஃபைடுன்னு வரும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ ஹேஸ் பின் ஆடட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதே ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணும்போதும் வரும் ஐஎம்பிஎஸ் மெத்தடில். அதே மாதிரி வந்து பேடிஎம்முக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட யூபிஐ ஐடிக்கு தான் இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு அதோட ரீசனையும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 14100 ரூபாய் நான் வந்து போடுறேன், போட்டுட்டு ரீசனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதிகபட்சமாக 14100 ரூபாய் வரைக்கும் நம்மளால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு 70000 ரூபாய் வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 70000த்திலிருந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்கோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக மற்ற அப்ளிகேஷனில் போய் லோன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 14100 ரூபாய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கான ரீபேமெண்ட் பிளானை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 1 வருஷம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. மாதத்துக்கு 1554 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். இதே இது நீங்கள் ஒரே மாதத்தில் பேமெண்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 15556 ரூபாய் மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 14970 ரூபாய் வந்து டெபிட்டட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 870 ரூபாய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வந்து சொன்னது தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஸ்லைஸ் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணத்தை வந்து மூவ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜும் அதிகம், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வட்டியும் ரொம்பவே அதிகம் தான். அவங்க சொல்லியே கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இஎம்ஐ வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து மூவ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து 5ஆம் தேதி நீங்கள் வந்து இதுக்கான இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற கிரெடிட் கார்டிலலாம் உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி கேஷ் லோன் எடுக்கிறத இஎம்ஐயில் வந்து பேமெண்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு ஸ்லைஸ் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் லோன் எடுத்து அந்த கேஷ் லோனை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நீங்களும் வந்துட்டு இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிரெடிட் கார்டிலிருந்து கேஷை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் தேவையில்லாத சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நம்மளோட கிரெடிட் கார்டிலிருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து மூவ் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை வந்து மூவ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஒரு எமர்ஜென்சி தேவைக்காக மட்டுமே கிரெடிட் கார்டை பயன்படுத்துங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர். நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத ஆடம்பர பொருட்களெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கான பில் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண முடியாமல் நீங்கள் தான் கடனில் வந்து லாக் ஆவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ண முடியும், உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரெடிட் கார்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் லைஃப் லாங்கு நீங்கள் வந்து ஒர்த்தபுல்லாக வந்து பயன்படுத்த முடியும். ஸோ கிடச்சிது கிரெடிட் கார்டு சும்மாவே கிடச்சிருச்சு, 70000 எனக்கு லிமிட் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏனோதானு பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கடனில் லாக் ஆவீங்க. அதுக்கப்புறம் அதை ரீபேமெண்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு தான் வட்டி மேலே வட்டி வந்து பெரிய கடன் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன்.
இது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஃபீஸ் வந்து வருது, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து பணம் எடுங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.